Hi guys, I am Alfatima Parveen, 3rd BCom General from Malishi Men's College of Arts and Science from the Commerce Department. நான் ரீசெண்டாக படித்த புக்கை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த புக்கோட நேம் மேஜிக். ஆத்தர் வந்து ரோண்டா பைன். வாங்க இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். இந்த புக்கில் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். பிளெஸ்டாக நினைக்கிற விஷயத்தையும் நீங்கள் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக மாறும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். அப்புறம் உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி நன்றி சொல்லுங்கள். ஒரு மேஜிக் மாதிரி மாறி இதுவே உங்களுக்கு அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்பீங்க. அப்படி யோசிக்காமல் அந்த இருக்கிற 500 ரூபாய்க்கு நன்றி சொல்லுங்கள். அதுவே மேஜிக்காக மாறி 500,000 ஆகலாம், 5 கோடியாக கூட ஆகலாம். கேட்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. வாங்க இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். உறவு முறையில் கூட சுமூகமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னா உறவு முறையில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். அவங்க வாழ்க்கையில் செஞ்ச சண்டை சச்சரவுகள் கோபம் எதையுமே நினச்சி பார்க்காம அவங்க வாழ்க்கையில் செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சி நன்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அவங்கள பற்றி நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மேஜிக்காக மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கு. நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ சரி, அந்த வேலைக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள். அதுவே மேஜிக்காக மாறி திடீர்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஒரு சந்தோஷமான நியூஸ் வேலையிலேருந்து கிடைக்கலாம். அப்படி இல்லாமல் வேறு நீங்கள் அடுத்தவங்களை பற்றி போய் சொல்கிறீங்க, விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி வெறும் நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களை சுற்றி கவர்ந்து இழுக்கும். நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக பாசிட்டிவான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுக்கு பழக்கமாக ஆகிடும். இதுவே உங்களுக்கு நிம்மதியான லைஃப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இப்போயே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும்னா ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மனப்பூர்வமாக எழுதுங்க. டெய்லியும் அதை பாருங்கள், அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மேஜிக் ஸ்டோனை பற்றி பார்ப்போம். ஒரு மேஜிக் ஸ்டோன் வந்து ஒரு பெரிய வைரக்கல், வைடருக்கல்லாம் இல்லைங்க, ஒரு சாதாரணமான கல் தான். ஒரு கூழாங்கல் எடுத்துக்கோங்க, அது கையில் மூடுற அளவுக்கு ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. இப்போது நன்றி உணர்வு மட்டும் சொல்லலாம். இப்போ நன்றி உணர்வு மட்டும் சொல்கிறீங்களே, நன்றி மட்டும் சொன்னால் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ டெய்லி நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு விட்டால் அது ஒன்றும் ஆகிடாது. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. நீங்கள் வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். நெக்ஸ்ட் இந்த மாயாஜலக்கல்லை பற்றி சொல்கிறேன். இந்த மாயாஜலக்கல்லை நீங்கள் யூஸ் பண்ண பழகிட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். இந்த கல்லை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் படுக்கறையில் வைங்க, அப்படி இல்லைன்னா அலாரம் பக்கத்தில் வைங்க. டெய்லி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோல் டேயில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ, பிளஸ்டாக நினைக்கிறீங்களோ மனப்பூர்வமாக அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். டெய்லி நடக்கிற விஷயத்தை நினச்சி பாருங்கள், அந்த விஷயத்தை நினச்சி நன்றி சொல்லுங்கள். இப்போயே நீங்கள் 30 டேஸ் பண்ணால் அதையும் உங்களுக்கு பழக்கமாகிடும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மேஜிக்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஆரோக்கியத்தை நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் நம்ம உடம்பை பற்றி கவலைப்படுவோம், யோசிப்போம். ஆனால் சில பேர் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நினைக்காமல் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம். உங்கள் லைஃப்பில் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு இருக்கீங்க. வீடு கார்னு இருந்தும் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கிய வாழ்க்கையில். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு தான். இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடி ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா அந்த ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நன்றி சொல்லுங்கள். ஆரோக்கியம் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு நோய் தடுப்பு மருந்து மாதிரி, வேக்சின் மாதிரி, கிருமி நாசினி மாதிரி. நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும், சுற்றி நல்லதே நடக்கும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மேஜிக்காக தெரியும். உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மேஜிக் டெக்னிக்ஸை பற்றி ரோண்டா பைன் வந்து சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.